பேசுவதையோ கொஞ்சம் தாயோடே குந்திக் கொண்டிருப்பதையோ நன்மையாக நினைப்பவர்கள் கிடையாது சகோதரர்களே. ஆனால் அதை செய்து பாருங்கள். நான் தாய்க்கு நன்றி செலுத்துகின்றவன் என்ற உணர்வோடு வாழுங்கள். உங்கள் தாய் தந்தையை உட்படுத்துகின்ற நிலையில் வாழுங்கள். ஒரு காலமும் மனைவி இருக்கிறாளே உங்களோடு அன்போடு பாசத்தோடு எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு காலமும் தாயுடைய அன்பு என்ற இடத்திற்கு வரவே வராது. என்னதான் அன்பாக பேசினாலும் என்னதான் முறையாக பேசினாலும் தாயின் அன்புக்கு பக்கத்திலே வந்து நிற்கவே நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு மாதம் வீட்டுக்கு போகாம இருப்பீங்க, ரெண்டு மாசம் போகாம இருந்தீங்க, மனைவி கோல் எடுப்பான், என்ன வீட்டுக்கான யார் சல்லி தருவீங்க செலவுக்கு? அதான் கேள்வி. தாய் கோல் அடிப்பா, உன்ட சல்லிவான என்னைய வந்து பாத்துட்டு போண்டு வா, உன்ட பணத்துக்கு இங்க வரவான என்னைய வந்து பாத்துட்டு போ என்று வச்சுக்கோ. ரெண்டு வித்தியாசம் வழங்குறேன், இதுதான் வித்தியாசம். தாயும் தந்தாயும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் சகோதரர்கள், இது மறக்க வேண்டும். தாய்க்கு நன்றி செலுத்துவதென்றால் அவர்களுக்கு கொடுப்பதல்ல, அவர்கள் திருமணத்துக்கு முன்னால் எப்படி எங்களோடு இருக்க விரும்பினார்களோ இருந்தார்களோ அதுபோன்றுதான் நான் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை சொல்லுவதுதான் அன்பும் இரக்கமும் பாசமும். அப்படி நாங்கள் நடப்போம் என்றால் மரணிக்கின்ற வரைக்கும் அப்படி இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா 10-15 வருஷம் தாய்மார நல்ல முறையில பார்த்திருப்பாங்க, 10-15 வருஷம் ஒரு நாள் ஏதோ ஒரு வெறுப்புல என்னமா இப்படி செய்றீங்க, உங்களை பேர் நான் கவனிச்சுட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷம் மௌத்தாயிவாங்க, அடுத்த நிமிஷம் மௌத்தாயிவாங்க. உண்ட உள்ள பத்து அடை 15 வருஷம் நன்மை செஞ்சேன், கடைசியா ஒரு அவசரப்பட்ட ஒரு வாரத்தை சொல்லிட்டேன், அடுத்த செக்கம் மௌத்தாயிட்டாங்களே, எப்படி இருக்கும் உங்களுக்கு வாழ்நாள் திருப்தி ஆகிக்கும் அதுக்கு பிறகு? இல்லை. அதனால என்ன நினைக்க பார்க்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் நல்ல முறையிலேயே பேசணும். இன்றைக்கு மௌத்து வரலாம், இப்ப மௌத்து வரலாம், அடுத்த நிமிஷம் மௌத்தாயிரலாம். நாம் என்ன செய்யக்கூடாது? நல்ல முறையிலேயே பேச வேண்டும். அவருடைய மரணம் வரைக்கும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உங்களது உருவாக்கத்திற்கு பின்னாலும் உங்களது நலவுக்கு பின்னாலும் உங்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். 50 வயசுல பிசினஸ்ல நஷ்டப்படுவான், யாரோ கொண்டு கொடுத்த 100 ரூபா மகனுக்கு கொடுப்பாய், யாரோ கொண்டு வந்து கொடுத்த 100 ரூபா மகன் கஷ்டப்படுறாண்டு 100 ரூபா கொடுப்பான். எப்படி சகோதரர் இந்த தாய்மாரை புறக்கணிப்பது? எப்படி அந்த தந்தைமார்களை புறக்கணிப்பது? ஆக சகோதரர்களே, தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பாசம் அன்பு என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லுவதற்கு இதுதான் காரணம். அப்படி நல்ல முறையில் நடந்து நன்மை தட்டை பாரமாக்கி பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவ்லி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.